நான்சி இன்னைக்கு மேம் வேற வந்து எக்ஸாம் பேப்பர் கொடுப்பாங்க நான்சி எனக்கு அதை நினைச்சாதான் ஒரே டென்ஷனா இருக்கு நான்சி நீ பேசாம இரு பண்டி எங்க அம்மா இந்த டைம் என்ன 90 மார்க்ஸ்க்கு மேல வாங்கணும்னு சொல்லிருக்காங்க கடவுளே எப்படியாவது 90 க்கு மேல வந்தரணும் என்னது பண்டி எப்பவுமே எக்ஸாம் பேப்பர் கொடுக்கும்போது டென்ஷனாவே இருக்க எனக்கு எக்ஸாம் பேப்பர் எப்ப கொடுப்பாங்க நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா நீ ஒரு தடவையாவது அப்படி யோசிச்சிருக்கயா உனக்கு என்ன நீ நல்லா படிக்கிற நல்லா எக்ஸாம் எழுதுற அதனால தான் பேப்பர் கொடுக்குற அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் அப்படியா இந்த டைமும் பாஸ் ஆகல எங்கள் அம்மா அவ்வளோதான் ஏய் பண்டி ரோஸ் குவைட்டா இருங்க மேம் வந்துட்டாங்கப்பா அமைதியா இருங்க குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க முகத்துல எல்லாம் பயங்கர சந்தோஷம் தெரியுதே எக்ஸாம் பேப்பர் கொடுக்க போறாங்கன்னு தானே பண்டி பாத்தியா மேம் வேணுனே நக்கலா சொல்ற மாதிரி இருக்கு எக்ஸாம் பேப்பர் தரப்போறோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதுதானே வரும் என்ன பண்டி எவ்வளோ மார்க் வாங்குவா அது சரி முதல்ல மார்க்குன்னு ஏதாவது வருதான்னு பார்க்கலாம் சரி என்ன மற்ற கிளாஸ் மாதிரி இல்லாமல் எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்கீங்க போல கமான் எதாவது பேசுங்க அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு மார்க் ஷீட் கொடுக்கட்டுமா இல்லாட்டி மார்க் ஷீட் கொடுத்துட்டு அட்டெண்டன்ஸ் இருக்கட்டுமா அட்டெண்டன்ஸ் ஷீட் கொடுத்துருக்கோம் அட்டெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் வெரி குட் நான் கூட அப்படிதான் நினைச்சேன் ஏன்னா இந்த டைம் கம்மியா மார்க் வாங்குறவங்களை எல்லாத்தையும் பிரின்சிபல் ரூம் அனுப்பலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா யார் ஆப்சன்ட் யார் பிரின்சிபல் ரூமுக்கு போயிருக்காங்க எதுவுமே தெரியாது இல்லையா அச்சோ கம்மி மார்க் வாங்குற இந்த டைம் பிரின்சிபல் ரூம் கணப்ப போறாங்களா என்னப்பா இது பண்டி பிரசன் மேம் பப்ளு பிரசன் மேம் நான்சி பிரசன் மேம் ரோஸ் பிரசன் மேம் புஷ்பா பிரசன் மேம் ரெட் வெல்வெட் பிரசன் மேம் லில்லி லோட்டஸ் இருக்கீங்க பிங்கி அபி சான்வி எல்லாருமே இருக்கீங்களே பரவாயில்லையே எக்ஸ்கியூஸ் மீ மேம் சாரி டு டிஸ்டர்ப் யூ மேம் உங்களை பிரின்ஸிபல் இமீடியட்டாக மீட் பண்ணி ஏதோ சொல்லணும்னு கூப்பிட்டாரு மேம் நாங்கள் பிரின்ஸிபல் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நீங்கள் வாங்க என்னன்னு தெரியலையே அர்ஜென்ட்டாக வர சொல்லியிருக்காரு எல்லாரும் குவட்டாக இருக்கணும் அப்புறம் முக்கியமான விஷயம் எக்ஸாம் பேப்பர் எடுத்து யாரும் பார்த்துட்டு இருக்க கூடாது நான் போயிட்டு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துடுறேன் வண்டி மேம் வராங்களா பார்த்துக்கோ என்னோட ஆன்சர் ஷீட் எடுத்து பார்த்து என்னோட மார்க் எவ்வளோன்னு பார்த்தா தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் இல்லாட்டி எனக்கு அப்படியே ஹார்ட் வேகமாக அடிக்குது தெரியுமா இது என்னது சிண்டு சிவுட்டு பேப்பர் எல்லாம் இங்க இருக்கு புஷ்பா அடுத்து நான்சி போட்டுருக்க பண்டி ஏ நான்சி மாம் வர்றாங்க நான்சி வந்திரு நான்சி ச ஒரு 1 மினிட் லேட்டா வந்திருந்தா போதும் நான் பாத்துிருப்பேன் போ பண்டி நீ நீ பயப்படுத்துறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு தெரியுமா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ் முடிச்சி எல்லாரும் வந்து கிரவுண்டுக்கு போய்டுங்க ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ண வேண்டியது இருக்குமா என்னது இது சிண்டு சிவுட்டுோட பேப்பர் எல்லாம் எப்படி நம்ம கிளாஸோட வந்துச்சுன்னு தெரியலையே சிண்டு 0 ஆச்சரியப்படறதுக்கு ஒண்ணும் இல்லை அடுத்தது சோட்டு பரவாயில்ல தேர்ட்டி மார்க்ஸ் வாங்கியிருக்கா ஷின் டு கூட இருந்துவிட்டு தேர்ட்டி மார்க்ஸ் வாங்குறதே பெரிய விஷயம் தான் அடுத்தது யார் சாண்ட்வி ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்மா வெரி குட் சான்வி கம் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் என்ன வேடிக்கை இருக்கீங்க எல்லாரும் சான்விக்கு க்ளாப் பண்ணுங்க கன்சிஸ்டண்ட்டாக சான்வி வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கிட்டு இருக்கா வெரி குட்மா லாஸ்ட் எக்ஸாம்னு நீ ஹண்ட்ரட் வாங்கினேன் இந்த எக்ஸாம்லேயும் ஹண்ட்ரட் வாங்கியிருக்கா தேங்க் யூ ஸோ மச் மேம் ஓகே சான்வி நீ உன்னோட ப்ளேஸில் போய் உட்காந்துக்கோ யாராவது ஆன்சர் ஷீட் ரெஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா கொடுத்துரு ஓகே அடுத்தது யாருன்னு பார்க்கலாமா புஷ்பா பரவாயில்லையே செவன்ட்டி அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கியிருக்கேன் லாஸ்ட் டைம் பாஸ் ஆனியா புஷ்பா இரு உன்னோடய ஆன்சர் ஷீட் தானான்னு பார்த்துக்குறேன் இல்லை தப்பாக எதாவது மார்க் போட்டேனா வா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டா பண்ணிருக்க மாதிரி இருக்கே மேம் மேக்ஸ் எக்ஸாம்க்கு முன்னாடி உட்கார்ந்து படிச்சேன் மேம் நைட் எல்லாம் வொர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் மேம் வெரி குட் மேக்ஸ் எக்ஸாம்னா அப்படிதான் சும்மா படிச்சா மட்டும் பத்தாது வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் மேம் எனக்கு என்னமோ மிஸ்டேக் இருக்குன்னு தோணுது மேம் நான் 90க்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ற மேம் என்ன புஷ்பா நீ எக்ஸ்பெக்ட் பண்ணா பத்தாது எழுதி இருக்கணும் என்ன எழுதி இருக்கியோ அதுக்கு தான் வரும் வா வா வந்து சீக்கிரமா பேப்பரை வாங்கிட்டு போ

போச்சு எங்க அம்மா நல்லா திட்டுவாங்க மாம் என்ன சும்மா நடிக்காதீங்க மா எக்ஸாம்க்கு முன்னாடி ஒண்ணு படிக்கிறது இல்ல பேப்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு நாள் மட்டும் பயப்படுற மாதிரி நடிக்க வேண்டியது வாங்கிட்டு போங்க போன டைம் எவ்வளவு வாங்கினா பத்து மேம் நான் லாஸ்ட் எக்ஸாம்ல 10 மார்க்ஸ் வாங்கி மேம் இந்த டைம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேம் இந்த டைம் 5 வெரி குட் மா அடுத்த டைம் இதை விட குறைஞ்சிரும் நினைக்கிறேன் இல்லையா

எங்கே போச்சுன்னு தெரியலையே ஒருவேளை குப்பையில் தூக்கி போட்டுனான்னு தெரியல பண்டி டென் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எந்திரி போச்சு மேம் நான் நல்லா தான் மேம் எழுதினேன் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டியாவது வரும் மேம் மேம் ப்ளீஸ் மேம் கரெக்டாக பார்த்து கவுண்ட் பண்ணுங்க மேம் நீ சொந்தமாக எழுதிருந்தீங்கன்னா ஃபிப்டி சிக்ஸ்டி வந்திருக்கும் நான்சியை பார்த்துல காப்பி பண்ணியிருக்க அதான் நான்சியோட ரோல் நம்பரையும் சேர்த்து காப்பி பண்ணிருக்க உனக்கு டென் போட்டதே அதிகம் எடுத்துட்டு போ உள்ள இருக்கேன் உங்க அம்மா கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு வர நாளைக்கு அச்சோ போச்சு உன்னோட ரோல் நம்பரையும் சேர்த்து எழுதிட்டனா அச்சா இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணாம இருந்தா இந்த டைம் கண்டிப்பா பாஸ் ஆகி தப்பிச்சிருப்பேன் அடுத்தது யாருன்னு பார்க்கலாம் என்ன ஆன்சர் எழுதுறீங்க லோட்டஸ் வெரி குட் நைன்டி நைன் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்மா இந்த மாதிரி பேப்பர்ஸ் இடையில வந்தாதான் கொஞ்சம் மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கு மை காட் மேம் அந்த 1 மார்க் நான் எங்க விட்டேன் தெரிஞ்சிக்கலாமா மேம் இதுல வருத்த படுறதுக்கு ஒண்ணும் இல்ல லோட்டஸ் ஒரே ஒரு 1 மார்க் மட்டும் மிஸ்டேக் பண்ணிருக்க பட் ஓவர் ஆல் பிரசன்டேஷன் சூப்பரா இருக்கு 10 மார்க்ஸ் எல்லாம் நல்லா எழுதி இருக்கமா உன்னோட பேப்பர் யாராவது கேட்டாங்கன்னா சர்குலேட் பண்ணு பார்த்தாது தெரிஞ்சிக்கட்டும் அடுத்த டைமாவது பாஸ் ஆகறதுக்காக ஆசை வருதான்னு பார்க்கலாம் பண்டி வாங்கி பாரு ஒரு தடவை ஓகே மேம் நான் வாங்கி பாத்துக்கறேன் மேம் நீயும் ஒவ்வொரு தடவையும் வாங்கி பாத்துக்கிட்டு தான் இருக்கே ஆனா பாஸ் தான் ஆக மாட்டேங்கற நெக்ஸ்ட் யாருன்னு தெரியலையே வெரி குட் மா உன்னோட பேப்பரை தான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன் ரெட் வெல்வெட் எந்திரிமா மேலே எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணுங்கள் ரெட் வெல்வெட் நம்ம கிளாஸ்லையே ரெட் வெல்வெட் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கா கமான் என்ன பார்க்குறீங்க நம்ப முடியலையா கிளாப் பண்ணுங்க ரெட் வெல்வெட் எந்திரிமா உன்னோட பேப்பரை வீட்டில் கொடுத்து ஃப்ரேம் போட்டு வைக்க சொல்லுவான் நல்லா பார்த்து சந்தோஷப்படுவாங்க உங்கள் பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி அனுப்புகிறாங்க நீ சூப்பராக வாங்கியிருக்க

மை காட் பண்டி அங்க பாத்தியா 1 out of 100 தான் மேம் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்னு சொல்லி கிண்டல் பண்ணிருக்காங்க 4th ஸ்டாண்டர்ட் வந்திருக்க ஒரு பேசிக் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் கூட உனக்கு தெரியல நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க புஷ்பா உன்னோட ஃப்ரெண்டு தானே புஷ்பா கூட செவன்டி மார்க்ஸ் வாங்கிட்டா இந்த ஒரு மார்க் நான் எப்படி போட்டேன்னு எனக்கே தெரியல இந்த ஒரு மார்க் போட்டு அசிங்கப்படுத்தினதுக்கு மேம் மார்க் போடாமையே இருந்திருக்கலாம் இதை எடுத்துட்டு போனா எங்க இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பண்ண நேரம் வேற ஏதாவது பண்ணிருக்கலாம்னு தோணுச்சுமா சுத்தம் வேஸ்டா இருக்கு ரோஸ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப்ரட்வல் சூப்பராக இருக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க இந்த க்ளாஸில் எப்போவுமே வந்து ரோஸ் லில்லி லோட்டஸ் இந்த மாதிரி ஒரு மூணு ஸ்டூடெண்ட்ஸை தவிர மற்றவங்கெல்லாம் பாஸ் ஆகறக்கே கஷ்டப்படுறீங்க அவ்வளவு கஷ்டமாக என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியலமா தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்களுக்கு மேக்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் நான் எவ்வளவோ டைம் சொல்லியிருக்கேன் பட் யாருமே என்கிட்ட வந்து மேக்ஸ் ரிலேட்டடாக டவுட் கேட்குறதே இல்லை ஓகே அடுத்தது லில்லி நைன்டி அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் என்னாச்சு நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் விட்ட மாதிரி இருக்குது லில்லி ஐ ரியலி really sorry ma'am இந்த டைம் நான் மேக்ஸ் வொர்க் அவுட் பண்ணி பார்க்கல ma'am just go through மட்டும் தான் ma'am பண்ணேன் next time கண்டிப்பா நான் 100 out of 100 வாங்குவேன் ma'am very good இதனால மார்க் குறஞ்சிச்சு நீங்களே யோசிச்சு பாத்தீங்கனா உங்களுக்கு தெரியும் அதை next time நீங்க கரெக்ட் பண்ணீங்கனா தான் வாங்க முடியும் அடுத்து बबलू 25 out of 100 இன்னொரு 5 மார்க்ஸ் வாங்கினீனா பாஸ் இந்த டைம் at ஒரு सब्जेक्टலயாவது பாஸ் ஆயிருக்கறது சான்சஸ் இருக்கு அதுவும் போச்சு இப்போ வா வந்து வா டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கிட்டனா அந்த பண்டி அஞ்சோ பத்தோ தான் வாங்கியிருக்கான் இந்த டைம் கண்டிப்பாக அவன் திட்டு வாங்குவான் அம்மா என்னை நல்லா பாராட்ட போகிறாங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் என்ன பப்ளு பாஸ் ஆகணுங்கிறதெல்லாம் ஆசை இல்லை பண்டியை விட அதிகம் மார்க் வாங்கினா போதும் அப்படி தானே நான்சி செவன்ட்டி அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் லாஸ்ட் டைமும் செவன்ட்டி தானே வாங்கினேன் நான்சி அச்சோ போச்சு இந்த டைம் 70 தான் வாங்கி இருக்கனா மேம் நான் 90 க்கு மேல வாங்குவேன் எங்க அம்மா கிட்ட பிராமீஸ் பண்ணி கொடுத்திருந்தேன் மேம் இட்ஸ் ஓகே மா ஆன்சர்னு வரும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்க மத்தபடிக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ட்டா தான் பண்ணிருக்க கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது ஒர்க் அவுட் பண்ணினா கரெக்டாக போயிடும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலில் மூணாலு சாவோடைய அடுத்த வீடியோவான ஸ்லைம் சேலஞ்ச் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது வீடியோ பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு அப்படியே கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்